வெல்கம் டு மார்க். உங்க பிசினஸ் இப்படி இப்படிலாம் இல்ல. எப்படி மார்க்? அப்பா மாமனா அப்படி தப்பா பேசினா பச்சை பச்சையா கேப்பேன். பார்க்கலாம், கொஞ்சம் கண்ணீர் விடலாம், கொஞ்சம் படுது. அந்த கிளைமேக்ஸ்னு ஒன்று இருக்கு, இந்த வாழ்க்கை எதுக்காகன்றத படம் வந்து உணர்த்தும். சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஃபீலிங் அழவரா போல இருக்குது. நல்லா இருக்குது நான் படம், நல்லா சூப்பராக இருக்கு படம். மக்கள் செல்வன்னா கெத்து தானே இப்போமே? சூப்பர் சூப்பர் சூப்பராக இருந்து. விஜய் சேதுபதி சார் நல்லா நடிச்சிருக்கார். நல்லா இருக்கு படம். படம் சிம்பிளான படம், ஆனால் நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. சேதுபதி வழக்கம் போல் நல்லா நடிச்சிருக்காரு. சென்டிமெண்ட் படம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். படம் வந்துமே நான் மஜாவா இருக்கு. வேற லெவல்ண்ணா, வேற லெவல். கிறிஸ்டி பொண்ணு சூப்பர் தான். சூப்பர். சீனு ராமசாமி நல்லா பண்ணியிருக்காரு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்கள் மானஸ்வி. டைரக்டர் அங்கிள் விஜய் சேதுபதி அங்கிள், கேமராமேன் அங்கிள், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த மூவியில் நடித்தது வந்து சூப்பரான ஒரு பிளஸ் அந்த மாதிரி தான். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் டைரக்டர் அங்கிள். ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு மாமனிதன், ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இன்றைக்கி நான் தியேட்டரில் வந்திருக்கு. இதில் அற்புதமான ஒரு கேரக்டர் மனு நடிச்சிருக்கிறேன். தலைவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, அவர் பூந்து அடித்த தூள் கிளப்பியிருக்கிறாரு. நம்ம விஜய் சேதுபதி அண்ணா, இசை நான் இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா இசை, ரெண்டு பேரும் சேர்ந்து வேற ஒரு கலவையாக ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாம் தியேட்டரில் பாருங்கள். இதில் மிகப்பெரிய ஒரு என்ன அப்படின்னா, நம்ம அண்ணன் சீனு ராமசாமி அண்ணனோட படைப்பு மிக 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 பிரமாதமான ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஃபேமிலியோடு வந்து தியேட்டரில் பாருங்கள். எல்லாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. மாமனிதன் ஒரு மகத்தான ஒரு அற்புதமான மனிதன். எல்லாரும் கேட்டீங்க இல்லையா, என்ன தியேட்டருக்குள்ள இருந்து வரும்போது பல்லு வளைக்கிட்டு வரீங்கன்னு? நான் வீட்டுக்கே போறதில்ல. தியேட்டர் ஓனர் சொன்னாரு, தம்பி நீங்க வந்து வீட்டுக்கு போக வேணாம், வாட்ச்மேன் ரூம்ல தங்கிக்குங்க. நீ என்னப்பா வாட்ச்மேன் ரூம்ல தங்கிக்குங்க, மூணு வேளை சாப்பாடு போட்டுறேன். ஏன்னா நீங்க வந்து சினிமா நல்லா இருக்கணும், படம் வந்து எல்லாரும் வந்து உள்ளே வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் தொண்டை கிழிய கத்தி ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அதனால் உங்களை பார்த்தாக்க ரொம்ப பாவமாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தியேட்டர்லே தங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த தியேட்டருக்கு வெந்து தணிந்தது காடு, இந்த தியேட்டர் ஓனருக்கு வணக்கத்தை போடு. நான் நேற்று நைட்டே வந்துட்டேன்பா, 4 மணிக்கு வரல, நேற்று நைட்டுக்கே வந்துட்டேன். இந்த படத்தில் காக்கா விஜய் சேதுபதி அவர்கள், காக்கானா தெரியும்ல, கருப்பு கமலஹாசன் அவர்கள், விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு மாமனிதன். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் ஆர்கே சுரேஷ் அவர்கள், ஒரு மாமனிதன். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறார் இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள், ஒரு மாமனிதன். இந்த படத்தை பத்தி பேசுறனா ஒரு மாமா மனிதன். மாமா மனிதன் தப்பா நினைச்சிடாதீங்கப்பா. அப்புறம் இந்த படத்துல எல்லா கேரக்டருமே அந்தந்த கதாபாத்திரங்களா தான் தெரியறாங்க, நடிகர்களாக யாருமே தெரியவே இல்லை. இந்த படத்தில் நடித்துள்ள அந்த குழந்தை நட்சத்திரம் பேபி மானஸ்வி கூட நல்லா அற்புதமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த பேபியோட அண்ணனா நடிச்சிருக்க தமிழ், அந்த தம்பியும் நல்லா நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து தப்பாக எதுவும் பேசாதீங்க, ஏன்னா இது வந்து படம் இல்லை, பாடம். ஒரு பழைய சாதத்தில் வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி எதமா இருக்கும், பதமா இருக்கும். குறுக்க குறுக்க கேள்வி கேட்டா எனக்கு டயலாக் வராது, எப்படி உத்தேசம் இருக்கு? இந்த படத்தை பத்தி வெளியில வந்து யாரும் தப்பா பேசாதீங்க. பாப்பா மாமனா அப்படி தப்பா பேசினா பச்சை பச்சையா கேப்பேன், வெள்ள வெள்ளையா கேப்பேன், மஞ்ச மஞ்சளா கேப்பேன், சிகப்பு சிவப்பா கேப்பேன். இந்த படத்துல ஒரு டயலாக் ஒண்ணு பேசுவாப்ல, யாரு நம்ம காக்கா விஜய் சேதுபதி அவர்கள், கருப்பு கமலஹாசன் அவர்கள் ஒரு டயலாக் ஒண்ணு வரும். டயலாக் கூட பர்ஃபார்மன்ஸ் தான்,
பாப்பா மௌன தியேட்டர் விழுந்து விழுந்து கலாய்க்குது, சிரிக்குது, சந்தோஷமா இருக்குது. அது என்னன்னாக்கா வாய்க்குல விட்டுருவீங்க போலயா, அந்த மாதிரி நல்ல ஒரு. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக நடித்த அனைவர்களுக்குமே அவார்டு நிச்சயம். ஒரு அற்புதமான படம்னு நான் சொல்கிறதுனால நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். படம் பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒரு பேரற்புதமான ஒரு காவியம்ங்கிறது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி வாழ்வியலை சொல்கிற படங்கள் வர்றதில்லை. கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, போதை மருந்து கடத்துறது, கேங்கு, ரவுடிசம், இப்படியான படைப்புகள் இன்றைக்கி வருது, அதில் ஓடுது, சினிமா ஒரு பக்கம் நல்லா இருக்குது அதெல்லாம். ஆனால் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக கெடுக்கப்படுறதுங்கிறது ஒரு சில படைப்புகள் தான். ஒரு கலைஞன் கஞ்சா தேடி செடியை தேடி போகக்கூடாது, துளசி செடியை தான் அவன் பறிச்செடுத்து அவன் பக்குவப்படுத்தி மக்களுக்கு மருந்தாக தரணும். அப்படி ஒரு படைப்பு எதுன்னா மாமனிதன்.